செல்லிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் பா நான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் நாளான உங்களுக்கான தமிழ் எக்ஸாமினேஷனுக்கு நைன்த் தமிழ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கான இம்பார்ட்டன் ஆனுவல் எக்ஸாம் மாடல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க சில கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதிகமாக கேட்பாங்கப்பா பட் இதே ஃபுல்லாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஓகே அதுக்கு இதே ஃபுல்லாக போய் படிச்சுட்டு இது வரலாம்னு சொல்லாதீங்கப்பா இது ஜஸ்ட் ஒரு மாடல் தான் இது வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ வீடியோ போகிறது நம்மளுடைய நிறைய பேர் பேச பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ அட்லீஸ்ட் முப்பது பேர் பார்ப்பீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நூறு பேர் பேர் தான் பண்ணுறீங்கப்பா அட்லீஸ்ட் ஒரு

பர்சன் ட டென்த் பப்ளிக் எழுத போகிறீங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பதினஞ்சு ஒன்மேடுப்பா ஸோ ஒன்றோட ஆன்சரெலாம் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்ட் பேப்பர் ஓகேவா படிக்கிறது மூலியமாக அப்படியே ஒன் மார்க்லாம் பாருங்கப்பா திராவிட மொழிகளில் ஒப்பை இக்கணும் இன்னும் நூலை ஏற்றி வேறு யாருன்னு கேட்குறாங்க ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பாருங்க அப்படியே முடிஞ்ச அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒன் மார்க் பார்த்துட்டிங்களா அப்படியே நான் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு மண்டே ஒன்றாம் தேதி நாளைக்கு எக்ஸாம் இருக்குது சில பேர்த்துக்கு ரெண்டாம் தேதி ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க ஸோ இந்த கொஞ்சம் உங்களுக்கு காமன் தான்ப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நாளைக்கு ஐ திங்க் யாருக்கும் ஸ்கூல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் முக்கவசிய ஏன்னால் டென்த்து எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது எக்ஸாம் ஸோ நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் ஆஃப்டர் தான் போவீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு அது வரை நீங்கள் கொஸ்டாக சர்ச் பண்ணி தான் இருப்பீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ கொடுக்குறேன் ரெண்டு நாளைக்கு ஆஃப்ட்நூன் உங்களுக்கு வீடியோ வரும் ஓகேவா சார்பாக ஒரு நாலு மணிக்கு வீடியோ வரும்பா இம்பார்டன்ட் பப்ளிக் இந்த இம்பார்ட்டன் நானே எக்ஸாம் மாடல் கொஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஒன் மார்க் பார்த்துட்டிங்களா அடுத்து பாருங்கள் உங்களுக்கான டூ மார்க்கு ஸோ உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு ஆறு கொடுத்து நாலு ஏழாவது சொல்கிறாங்கப்பா எதுவும் நல்லா தெரியாது தெரியுதோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா மீதிக்கிற ரெண்டை நீங்கள் சாய்ஸில் விட்டுலாம்ப்பா டூ மார்க் பொறுத்த வரைக்கும் அதே போல் தான் அடுத்து கீழே பாருங்கள் ஃபைவ் இன்ட்டு டூ டூ மார்க்ஸ் நினைக்கிற உங்களுக்கு பகுப்பத்தை இலக்கணம் கலைச்சொற்கள் பிழை நீக்கி எழுதுக யாப்பில் இக்கணும் உருக்கிலும் யாவை இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கப்பா இதுவும் அதே போல் தான் உங்களுக்கு ஏழு கொடுத்து அஞ்சு எழுதணும் அதில் நீங்கள் ரெண்டு சாய்ஸில் விட்டுடலாம்ப்பா மூணாவது கிலோமீட்டரு ஓகேங்களா ரெண்டு நீங்கள் சாய்ச்சில் விட்டுடலாம் எது நீங்கள் எதுவும் குழப்பமாக இருக்கோ கடுப்பாக இருக்கோ அதை விட்டுட்டு மீதிக்கிற அஞ்சு நீங்கள் எழுதுங்க ஓகேவா அடுத்த நாலு கிலோமீட்டர் பாருங்க எவ்வளோ இரண்டுக்கு விடையெல்லாம்னு கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஓகேங்களா நீங்கள் முப்பத்தி ஒன்று ஈஸியாக எழுதினா நினைக்கிறேன் ஏன்னா கொஸ்டின் கொடுத்துடுங்க அந்த அந்த பேராகிரஃப் பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும் கீழே பண்ணால் வினாக்கள்னு கேட்டுருக்காங்க இல்லையா அந்த பேராகிரப்லேயே ஆன்சர் இருக்கும் அதை சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதினா போதும் உங்களுக்கு மூணு மார்க்கு முப்பத்தி ஒன்றை கண்டிப்பாக அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க அது இல்லாமல் இருபத்தொம்போது முப்பதில் ஏதோ ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க ஓகேவா எதுவும் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் கிலோமீட்டரில் ஏதேனும் இரண்டு வினாக்களுக்கு விடையலி முப்பத்தி நாலுக்கு வினா கட்டாயம் வினாலின்னு கேட்குறாங்க ஓகேவா முப்பத்தி நாலு பாருங்கள் உங்களுக்கு திருக்குறள்னு நினைக்கிறேன் இல்லை பாடல் கேட்டுக்கங்கப்பா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி அவனை பாடல் பொறுத்த வரைக்கும் பாடல் எழுதிட்டு அது எது யாருன்னு சொல்லி மறக்க மாட்டேங்கப்பா அது ஒரு மார்க் இருக்கு அது இல்லாமல் முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்கப்பா ஓகேங்களா முப்பத்தி முப்பத்தி மூணு எதுவும் சிம்பிளாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க அடுத்து ஆறாம் மீட்டர் பாருங்கள் டூ இன்ட்டு த்ரீ இதே போல் அதே போல் தான் உங்களுக்கு மூணு கொடுத்து அதை ரெண்டு எழுதணும்ப்பா ஸோ முப்பத்தி ஏழு கண்டிப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே எழுதியிருப்பீங்க அழகிட்டு வாய்ப்பை எல்லாமே அசாலிட்ட எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க அதை எழுதிக்கோங்க அது இல்லாமல் முப்பத்தி ஆறு முப்பத்தி எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை எழுதிக்கோங்கப்பா பஞ்சு புகழ்ச்சி அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா அந்த அணி ரொம்பவே ஈஸி தான் ஸோ அதை எழுதிக்கோங்க அப்படிங்களா முப்பத்தாறு எழுதிக்கோங்க ஓகேவா முப்பத்தி ஆறு கிராமர் மாதிரி இருக்கும் நீங்கள் அணி எழுது பெஸ்ட்டு அணியும் அண்ட் அழகிட்டு வாய்ப்பு எதுல இருந்து பெஸ்ட்டுப்பா அடுத்து ஃபைவ் மார்க் பாருங்கள் ஃபைவ் டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு எட்டு பாருங்க உங்களுக்கு ஆ இல்லை ஆ ஓகேவா எதுவும் நல்லா தெளிவா தெரியுதோ அதான் எழுதி கரெக்டாக இருக்குங்க அதே மாதிரி தான் அதே போல் தான் முப்பத்தி ஒம்போதும் நாற்பது பேர்னா உங்களுக்கு அந்த அந்த காட்சியில் உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி எழுதுனுப்பா ஓகே வா இரும்புன்னு நினைக்கிறேன் இரும்புன ஐ திங்க் தீனி கொண்டு கொண்டுருப்போது அதை வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு லைன் எழுதுனா போதும்ப்பா உங்களுக்கு அஞ்சு மார்க் ஓகேவா சொல்லையா அஞ்சு மார்க் வந்துருப்பா மேக்ஸிமம் அஞ்சு மார்க் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக இருந்தால் அஞ்சு மார்க் போடுவாங்க அப்படி அப்படின்னா மூணு நாலு மார்க் அந்த மாதிரி போடுவாங்க ஓகேவா மொத்தம் நீங்கள் எழுதினாவே ரெண்டு மார்க் மூணு மார்க் கன்ஃபார்ம் கரெக்டாக எழுதுங்க ஓகேவா பாயிண்ட் போட்டு கரெக்டாக எழுதுங்க உங்களுக்கு அஞ்சு மார்க் ஈஸியாக கிடச்சிடும் ஓகேவா அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் நயம்பாட்டல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அஞ்சு மார்க் அசல்ட்டாக எழுதி தூக்கிட்டே இருக்கலாம் நயம்பாட்டில் அது எழுதிருவீங்க எல்லாருமே நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு பேரு உங்களுக்கு மொழி மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு மொழிபெயர்ப்பு எழுதலாம் அப்படி இல்லைன்னா கீழே பாருங்க வீட்டிலும் பள்ளியிலும் நீ கடைப்பிடிக்க வேண்டிய செயல்களை எழுது அப்படின்னு ஓகேவா வீட்டில் வீட்டில் எப்படி இருப்பேன் அண்ட் வீட்டில் எப்படி இருக்கணும் அந்த ஸ்கூலில் எப்படி இருக்கணும் சொல்லி நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய செயல்களை வந்து எழுத சொல்கிறாங்கப்பா அது அஞ்சு பாயிண்ட் இது அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் எழுதலாம் சரி இல்லை ஒட்டுக்கும் அஞ்சு பாயிண்ட் எழுதலாம் சரி உங்கள் டீச்சர் எப்படி ஐ திங்க் ஒட்டுக்கு அஞ்சு பாயிண்ட் எழுதலாம் போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க் தானே இதை ஒரு அஞ்சு பாயிண்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிருங்கப்பா இப்ப டேப்லட் வர மாதிரி போட்டு எழுதிருங்க ஓகேவா சிம்பிள் அஞ்சு மார்க் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டில் மொழிபெயர்ப்பு எழுதிருங்க ஓகேவா ஸோ கடைசி எயிட் கிலோமீட்டரில் உங்களுக்கான எயிட் மார்க்ஸ் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து ஓகேங்களா எதோ ஒன்று எழுதுனா போதும் ஒன்று ஆ எழுதணும் இல்லை ஆ எழுதணும் ஓகேவா நாற்பத்தி மூணுலேயே ரெண்டு எழுதி வச்சா எனக்கு பதினாறு மார்க் கொடுப்பாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கப்பா ஒவ்வொரு நம்பர்லேயும் ஒவ்வொன்று எழுதணும் ஓகேவா நாற்பத்தி மூணில் ஒன்று நாற்பத்தி நாலில் ஒன்று நாற்பத்தி அஞ்சில் ஒன்று எழுதணும் கட்டாயம் நீங்கள் எழுதணும் ஓகேவா சிதப்பா உங்களுக்கான ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பன் பேட்டன் இந்த கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் நான் சொன்ன நான் 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 சொன்னதை மாதாதிங்கப்பா நம்முடைய கௌதம் மீடிய சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டேட் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு அடுத்தது நீங்கள் டென்த்தில் வந்து டுவெல்த் போகிறோம் நம்ம சேனல் பண்ணி முடியும் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது சப்ஸ்கைப் பண்ண மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்போ தான் வீடியோ போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும்ப்பா நான் சொன்னதா ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் ஐயர் ஐயாயிரம் பேர் பத்தமர் சப்ஸ்கரைப் பண்ணக்கூடாது மிகப்பெரிய ஒரு மோட்டிவ்ஸ் இருக்கும் ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகேவா ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் ஸோ விஷயம் வெளியே அது வர்ஸ்ப்பாக எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க அண்டு ரெண்டு எக்ஸாம் போஸ்ட் ஓன் பண்ணாங்களே சயின்ஸ் சோசியில் அதனால் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக வெறுப்பாக இருக்குது எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கப்பா ஓகேவா லீவ் டைமில் திரும்பி ஸ்கூல் வச்சு இருபத்தொண்டது இருபத்தி மூணு வந்து எக்ஸாம் எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு கடுப்பாக இருக்குது ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகேப்பா தச்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ ரன் பண்ணிக்கலாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பை